ஃபர்ஸ்ட் வீடியோ ரோட் மைக் வந்து ஜிலேபி ப்ரோ. ஜிலேபின்றீங்க மீன் இருக்கு. எனக்கு மீன் சாப்பிட்ற மைண்ட் இல்லை. மீன் சாப்பிடும் போல இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் தான் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு வீடியோ ரோட் மைக். ஸோ ரொம்ப கெத்தாக இருக்கு போட்டுக்கிட்டு. ஆமாம் பார்த்தேன். ஐயோ ஐடிக்கு வேறு தெரியல, கொஞ்சம் காமிச்சிருக்கேன். ஆ பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ரோட் மைக் வாங்கியாச்சு. நம்ம ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஹெவியான வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல, வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம எங்க ப்ரோ போறோம்? அதுதான் தெரியல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு வீலாக் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? பசிக்குது, சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:20 ஆச்சு. ஓகே, 8:20 நம்ம என்ன விளாக் பண்ண போறோம் தெரியல. ஏதாவது சாப்பிட போவோம், அதை அப்படியே நம்ம வீடியோவா ஃபுல்லாக கவர். எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம் ஹஸ்தம்பட்டி கோர்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம வண்டியை எடுத்துட்டோம். இந்த பக்கம் ஏன் வரும் அப்படின்னா, இதுதான் சேலத்தோட ஒரு ஃபுட் கோர்ட்னு சொல்லலாம். ஆமாம், ஆனால் நாங்கள் வந்து நேரம் எந்த கோர்ட்டுமே கோர்ட்டை தவிர வேறு எந்த இதுவுமே இல்லை. ரோட எம்டியாக இருக்கு. இது வந்து பெண்கள் சிறைச்சாலை. இது ஐயோ போலீஸ்காரன பார்க்காம இருக்கும்ல. சரி, இது நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டே நாங்கள் இப்போ ரோட் மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம். இது அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ரோட் மைக் எப்படி வேலை செய்யுதுன்றது கூட இந்த விழா கூட இருக்கட்டும். HDFC இருக்கு ப்ரோ, பணம் எடுத்துக்கிறீங்களா? நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். HDFC அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலம் பாலிடெக்னிக் காலேஜ் ப்ரோ, கல்மீன். ஸோ அமீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்மீன் கடையை பார்த்துட்டு கண்டிப்பாக மீன் சாப்பிட்டே ஆகணும். வண்டியை நிறுத்தியிருக்காரு. ஸோ அந்த கடையை நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இருங்க, பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். மீன் கடையை பார்த்துட்டோம், மீன் சாப்பிடணும் போல் இருக்குது. மீன் கடையை பார்த்ததுனால மீன் சாப்பிடணும் போல் இருக்கா, இல்லை எப்படி ப்ரோ? மீன் கடையை பார்த்ததுனால மீன் சாப்பிடணும் போல் இருக்குது. சரி ஓகே. பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், அக்கா வந்து கல்மீன்லாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ அதை அப்படியே பக்கத்தில் போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு கேட்டுட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வாங்க ப்ரோ. ஆரம்பிக்கலாங்களா? சில இடத்துலாம் ஒருத்தர தாத்தா கடைக்கும் போயிருந்தோம், உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. 80 ருபீஸ்க்கு வரதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பீஸ் நல்லா பெருசாக இருக்குது. ரெண்டு பேரும் வாங்கி ஒரு பீஸ் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு மீன் சாப்பிட்ற மைண்ட் இல்லை, இது சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் தான் சாப்பிட்டுருக்காரு. ஸோ ஒருவேளை ஃப்ரேம் செட் பண்ணி லைட்லாம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கமாக நாங்கள் கல்மீன் சாப்பிட போவோம். ஏன்னா இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா பீஸ் மீன் தான் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. கேட்டுங்க மாட்டிச்சு. கல்மீனுக்கு எங்கே ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா அந்த தாரமங்கலம் போகிற வழியில் தோப்பூர்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்மீன் கடை வரிசையாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அங்கேயும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து இங்கே சாப்பிட்றப்போ எங்களுக்கு பெட்ரோலும் மிச்சமாகுது, காஸ்ட்டு வந்து அவர்கிட்ட எவ்வளோ ரூபா சாப்பிடும்? அவருக்கு 60 நினைக்கிறேன். 60, ஆனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இது 80 ரூபாய்க்கு இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம், ரெண்டு பேர் தான் சாப்பிட்லாம். ஃப்ளஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்ன ப்ளஸ்ஸா? ஃப்ளஷ் கறி. சண்டே ஆச்சுன்னா
மீன் சாப்பிடணும் இல்லை இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சுட சுட மீன் சாப்பிடணும் கண்டிப்பாக அக்கா கடைக்கு வரலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த அக்கா புக் பண்ணுறதும். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குல்ல அதுக்கு அப்படி சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, ஏற்காடு மெயின் ரோட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈவினிங் டைமில் வாங்க காலையில் வந்துடுறது. இவங்கள்ட்ட ரெண்டு விதமான மீன் இருக்குது, அதாவது ஃபுல் மீன் எனக்கு வேணாம் பீஸ் தான் வேணும் அப்படின்னா பீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் வந்து 40 இருக்குது, 40 ரூபாய் சொன்னாங்க 40. ஸோ இந்த மாதிரி ஃபுல் மீன் வாங்கினா 80, ஏன்னா என்னை கேட்டால் பெரிய மீன் இந்த மாதிரி 80 வாங்கி ரெண்டு பேரும் மூணு பேரை ஷேர் பண்ணிக்க தான் பெட்ரு, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மீன் சாப்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு வழியாக நாங்கள் மீனை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், எப்படி ப்ரோ இருந்துச்சு? திருப்தியாக இருந்துச்சு ப்ரோ, சீரியஸாக ஒரு 80 ரூபீஸ்க்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மீன் ஓகே. 80 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு வ்ளாக் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், லொக்கேஷன் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 80 ரூபாய் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்றது ஜிலேபி மீன். ஸோ இது முடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கலான் இருக்கோம், ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக பண்ணலான் இருக்கோம். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோம், ஐ மீன் ஏதாவது திருத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீலாகலாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் 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 பாய்.